ஒரே ஒரு பொய்யான செய்தி. அது பெரிய அளவில் பரப்பப்பட்டதோட விளைவு இன்னைக்கு இங்கிலாண்டே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ தானப்பா எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்குள்ளே பெரிய அளவிலான கலவரமா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது பெரிய அளவிலான கலவரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்த மக்களுமே பெரிய அளவில் பயத்தில் இருக்காங்க. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் பெரிய அளவிலான சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம், எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் மூண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அங்கே பாதிக்கப்பட்டவருடைய நிலைமையை சொல்லும்போது கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய நிலைமை தான் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம். அது என்னங்கிறத வரிசையாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். டெய்லர் ஸ்விஃப்ட் யோகா, இதுதான் அந்த நடனப்பள்ளியினுடைய பெயர். இங்கே டான்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடனப்பள்ளிக்குள்ளே நுழைஞ்ச ஒரு கேவலமான ஒரு மனுஷன் என்ன தெரியுமா செஞ்சுருக்கான், தன் கையில் அரைச்சி வச்சுருந்த கத்தியை வச்சு திருதுப்புன்னு உள்ளுக்குள்ளே புகுந்து மூணு குழந்தைகளை கதற 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 கத்தியை வச்சு குத்தி கொலப்பண்ணிட்டான். குழந்தைங்க கிடந்து துடிக்குது, எல்லாம் 6 வயசு 9 வயசு குழந்தைங்க. இந்த குழந்தைங்களை கொல்றதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரில, அந்தளவுக்கு மோசமான செயல்களை செஞ்சுருக்கான். இவன் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இங்கிலாண்டில் நடக்கக்கூடிய கலவரத்துக்கு ஒட்டுமொத்தமாக காரணம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 3 குழந்தைகள் மட்டுமல்ல, இன்னும் 9 குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அதில் 2 அடல்ட் வேற இருக்காங்க, வயது வந்தோர் 2 பேர் இருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்த உடனே நியூஸ் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ் என்னென்னா, கத்தியில் குத்தப்பட்ட குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கங்கிறது உண்மை. கத்தியால் ஒருத்தன் குத்துனான்னு சொன்னான் பாருங்க, அது உண்மை. குத்திய கத்தி உண்மை, குத்தப்பட்ட குழந்தைகள் இறந்து போயிடுச்சுங்கிறது உண்மை. குத்துனவன் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அவன் இங்கிலாந்தினுடைய சிட்டிசனா அப்படிங்கிற கேள்வி. என்னப்பா இங்கிலாண்டில் இருக்கான்னா, அது இங்கிலாண்டுடைய சிட்டிசனாக தானே இருப்பான் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இங்கிலாண்டில் குடியேறி இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் மைக்ரண்ட்ஸ், அதாவது வெளிநாடுகளில் இருந்து குடிபெயர்ந்திருக்கக்கூடிய நபர்கள். அவங்க தங்களுக்கு பிடித்த மதமாக இஸ்லாமிய மதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. வந்தவர்கள் இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறார்களா, இல்லை புறக்கணிக்கப்பட்ட தேசத்தில் இருந்து அங்கே வாழ முடியாமல் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் டைரக்டாக இங்கிலாந்தில் வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, இவங்கள்லாம் எதில் வர்றாங்க அப்படின்னா, போட்டு மூலமா வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கிலாண்டில் பெரிய அளவிலான ஒரு வாசகம் இன்றைக்கி பேசு பொருளாக மாறுது. ஒன்று எனஃப் டு எனஃப் இஸ் எனஃப் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்று ஸ்டாப் த போட் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஸ்டாப் த போட் அப்படிங்கிற வார்த்தை வெளிநாட்டில் இருந்து இமிக்ரெண்ட்டை டைரெக்டாக மைக்ரெண்ட்ஸை வந்து உள்ளே வர விடாதீங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்காரு தொழிலாளர் கட்சியை சேர்ந்த நபர் ஸ்டாமர், அவர் இந்த கோரிக்கைக்கு உடன்படுகிறாரா அப்படின்னா, ஏற்கனவே ரிஷி சுனக்கு இருந்த அதே நிலைமை தான் இப்போ இவருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா நகரங்கள்லையும் பற்று எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு ஃபால்ஸ் நியூஸால். அது என்ன அப்படின்னா, மைக்ரண்ட்ஸாக வந்த ஒரு இஸ்லாமியர் தான் இந்த குழந்தைகளை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி பரப்பப்படுது. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம் நடந்தது இங்கிலாண்டில். அப்படி ஒரு சம்பவம் மாதிரி மறுபடியும் ஒரு சம்பவம் இப்போ அரங்கேறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை செஞ்சது யார், இந்த கலவரம்லாம் நடந்திருக்குல்ல அது யார் அப்படின்னா, ஃபார் ரைட் குரூப் அப்படின்னு ஒரு குரூப், அவங்க தான் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஃபார் ரைட் குரூப்பை சேர்ந்த நபர்கள் எல்லாத்தையும் யூகே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெரிய அளவிலான கலவரம் வெடிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கைது பண்ணுறாங்க. என்னப்பா இது, 2 பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கைது பண்ணிட்டோம், இன்னமும் கலவரம் அடங்கலைன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து பிச்சைக்காரனில் இருந்து 50 பேர் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள்லாம் வெளிநாட்டுக்கு அவங்க வந்து சவுதி அரேபியாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி நான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு வெளியில் வாழ முடியாதவங்க நபர்கள் எல்லாமே இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை மையமாக வச்சு ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரப்பப்பட்டுச்சு. அப்படியே ஒரு மாதிரி சர்க்குலேட் ஆயிடுச்சு இங்கிலாந்து முழுவதும். உடனே ஸ்டாமர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, இந்த கத்திக்குத்தில் ஈடுபட்ட நபர் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறார்.
அவர் யூகேவினுடைய சிட்டிசன் அப்படிங்கிறார். நீங்கள் போராடுவதற்கான எந்த தேவையும் இல்லை, குற்றவாளிக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஆனாலும் யூகே அமைதியாகலை, தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. யூகே போலீஸ் என்னையா பண்ணுது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. உலகத்திலேயே ரொம்ப மட்டமான ஒரு போலீஸ் எது அப்படின்னா யூகே போலீஸ் தான். எங்கேயுமே வந்து வேலைக்கு ஆள் இல்லைன்னா எப்பா நீ போலீஸ் வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்கிற மாதிரி யூகேயில் இருக்கக்கூடிய போலீஸ்லாம் டைரெக்டாக இங்கே போலீஸ் வேலைக்கு வந்துடுவாங்க போல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று அல்ஜசீராவினுடைய ஊடகமா இல்லை வேறு ஊடகமான்னு தெரில, ஒரு ஃபோட்டோ ஒன்று பெரிய லெவலில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதில் யூகே போலீஸ் ஒருத்தர் ஒரு இஸ்லாமியரை போட்டு மிதிக்கிற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று வெளியாச்சு. அது ட்விட்டரில் எனக்கு தெரிஞ்சு 600,000 பேருக்கு மேலே வந்து அதை ஃபார்வர்ட் மட்டும் பண்ணியிருந்தாங்க. இது எங்கே நடந்ததுன்னா இது யூகேயில் நடந்த ஒரு நிகழ்வு, அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்வையும் இதையும் தொடர்பு படுத்தி வெவ்வேறு விதமான நியூஸ் வந்து பரவிச்சு. இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த செய்தியை போடணும் அப்படின்னு. பட் இங்கிலாந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்துட்டு, இது ஒரு சிவில் வார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. சிவில் வார்னால் என்ன, மக்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு புரட்சிங்கிற வார்த்தையெல்லாம் இதுக்கு அவசியமே இல்லை, அத்தியாவசியமான தேவையும் கிடையாது. இது வந்து ஒரு கலவரம், ஒரு மாப், ஒரு கலவரக்கார கும்பர்கள் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் தான் இது. ஸோ யூகேயில் இப்போ தான் எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, அந்த நாடு அமைதியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் பிச்சைக்காரர்கள்லாம் ரோட்டில் இருந்தாங்க, அவங்கள பூரா வந்து மறுகுடிய மர்த்தம் செஞ்சு அவங்களுக்கு தேவையான மறுவாழ்வுலாம் கொடுக்கறதுக்கான பிளான்லாம் யூகே வச்சுருந்தாங்க. தொழிலாளர் கட்சியை சேர்ந்து ஸ்டாமர் வச்சுருந்தார். ஆனால் அதெல்லாம் துண்டு துண்டாக போட்டு உடைக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே பூந்து கொலையடிக்கிறாங்க, வெவ்வேறு இடங்களில் பூந்து கொலையடிக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் யாரை கைது செய்கிறதுனே இப்போ போலீஸாருக்கு தெரியல. அதனால் 6,000 புதிய போலீஸார் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு ஓவர் நைட்டில் வந்து எப்பா யாரை பார்த்தாலும் வந்து கைது பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 6,000 புதிய போலீஸார் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறாங்களா, மக்களை வந்து கைது செய்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க. ஸோ யூகேயில் அமைதி திரும்புமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் யூகேக்கு பயணப்படணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இங்கே போகாதீங்க. அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் எந்த மதம் எந்த கேஸ்ட் அப்படிங்கிறத வேணால் இந்தியாவில் கேட்பாங்க, அங்கே வந்து முதல் தடவையாக கேட்குறது யூஆர் மைக்ரெண்டா அப்படிங்கிறது தான் முதல் தடவையாக கேட்பாங்க. நீ வெளிநாட்டிலேருந்து வர்றியா அப்படிங்கிறத தான் யூகேயில் இப்போ ஃபஸ்ட்டு கேட்டு அடிக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து வந்து இப்போதைக்கு யூகேக்கு வேலைக்கோ படிக்கிற விஷயமாவோ யாராவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. யூகேனுடைய நிலை வந்து சரியில்லை, கொஞ்ச நாளைக்கு இந்த சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா பங்களாதேஷில் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பெரிய அளவிலான வார் வந்து தொடங்க போகுது. ஸோ மிடில் ஈஸ்ட் ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடக்கிறதுனால அப்படி சத்தம் இல்லாமல் இருக்காங்க. அதனால் உலகத்தில் ஒரு நிலையற்ற ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியா தான் இப்போதைக்கு சேஃபான ஒரு கண்ட்ரி. அதனால் சேஃபாக இந்தியாவுக்குள்ளே இருந்துக்காங்க. பாகிஸ்தான் போகலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதுங்க பாகிஸ்தான் போகிறீங்க, நம்ம நாடு நல்ல நாடு தாங்க, இங்கேயே இருந்துக்கலாம். ஸோ அமைதியான ஒரு தேசம், ஜனநாயகம் இங்கே தான் தலைத்து ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்ல முடியும். யாரோ ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கான்னு. இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காங்கிற கேள்வியை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க, அதனால தான் அதுக்கான பதிலை சொல்கிறேன். அடுத்து பங்களாதேஷை பற்றிய செய்தியோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க இஸ்ரேல் இஸ்ரேல் ஈரான் பற்றிய அப்டேட் இல்லையான்னு. அடுத்து ஆன்லைனில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது, பேக் டு பேக்கில் தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.